மா மன்னர் துல்கர்னைன், நீதியே ஆட்சியின் அடிப்படையாகும். வரலாற்றில் மிகச் சிறந்த நீதி தவறா மன்னர்களில் ஒருவர்தான் துல்கர்னைன். அவர் பூமியில் கிழக்கு மேற்கு எல்லை வரை சென்று ஆட்சி செய்தார். அவருக்கு இறைவன் ஆட்சி அதிகாரத்திற்கான வழிகளை எளிதாக்கினான். அதை அவர் முறையாக பயன்படுத்தி கொண்டார். இது பற்றி குர்ஆன், நிச்சயமாக நாம் அவருக்கு பூமியில் வசதிகள் அளித்தோம், இன்னும் ஒவ்வொரு பொருளிலிருந்தும் தக்க பலனை அடைவதற்கும் வழியையும் அவருக்கு காண்பித்து கொடுத்தோம். இப்படி இறைவன் மீது நம்பிக்கை வைத்து அவன் வழங்கிய வாய்ப்பை பயன்படுத்துவதற்கு அவர் மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒட்டகத்தை கட்டிவிட்டு தவக்குள் வைக்கவா என்று கேட்டபோது, ஆம், கட்டிவிட்டு பொறுப்பு சாட்டி விடுங்கள் என்று கூறினார்கள். துல்கர்னைன் அவர்கள் பூமியின் மேற்கு பகுதியில் கடலோர பகுதிக்கு சென்றபோது இறை நிராகரிப்பாளர்களான பெரும் சமூகத்தினரை சந்திக்க நேர்ந்தது. அல்லாஹ் கூறினான், நீர் விரும்பியதை இவர்கள் விடயத்தில் நிறைவேற்றலாம். ஆனால் அப்படி அனுமதி பெற்றிருந்தும் இறைவனை பயந்து அவர்களுக்கு மத்தியில் நீதியுடனும் ஞானத்துடனும் ஆட்சி செய்தார்கள். இந்த விடயத்தை சூரா அல் கஹஃப் 87-88 வசனங்கள் தெளிவுபடுத்துகின்றன. பின்னர் துல்கர்னைன் அவர்கள் பயணத்தை தொடர்ந்து கிழக்கு நோக்கி அதன் எல்லை வரை பயணம் செய்தார்கள். அங்கே சூரிய வெப்பத்திலிருந்து பாதுகாத்து கொள்ளக்கூடிய வீடுகள் கூட அற்ற ஒரு பின்தங்கிய மக்களை கண்டார்கள். இதை திருமறை அல் குர்ஆன் சூரா அல் கஹ்ஃபில் 90 வசனத்தில் விளக்குகின்றது. இப்படி கிழக்கையும் மேற்கையும் சென்று பார்க்கும் அறிவையும் பலத்தையும் அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்திருந்தான். சூரா அல் கஹ்ஃப் 91 வசனம் இதை நமக்கு தெளிவுபடுத்துகின்றது. பின்னர் இரண்டு மலைகளுக்கிடையில் ஓரிடத்துக்கு சென்றார்கள். அங்கே கொஞ்ச அறிவும் திறமையுமே கொண்ட ஒரு சமூகத்தை சந்தித்தார்கள். அவர்கள் யஜூஜ் மஜூஜ் பழங்குடியினரின் ஆபத்திலிருந்து பாதுகாக்க துல்கர்னைன் அவர்களே ஒரு அணையை கட்டித்தாருங்கள், அதற்கு நாம் சன்மானமும் தருகிறோம் என்றார்கள். ஆயினும் துல்கர்னைன் அவர்கள், இது எனக்கு தேவையில்லை, அல்லாஹ் இதைவிட சிறந்ததை எனக்கு தந்துள்ளான் என்று கூறினார்கள். இந்த விடயத்தை சூரா அல் கஹ்ஃப் 94 வசனம் தெளிவுபடுத்துகின்றது. ஆகவே துல்கர்னைன் சொன்னார்கள், இரும்பை வெட்டி துண்டாக்கி அணை கட்ட உதவுங்கள், பின்னர் இரு மலைகளுக்கிடையே இரும்பு சுவரை உயர்த்தி அதன் மீது உருகிய செம்பை ஊற்றினார்கள். இதனால் யஜூஜ் மாஜூஜ் கூட்டத்திடமிருந்து அந்த சமூகம் பாதுகாப்பு பெற்றது. சூரா அல் கஹ்ஃப் 97 வசனம் இதை தெளிவாக குறிப்பிடுகின்றது. இந்த அணை மறுமை நிகழும் வரை நிலைத்திருக்கும். யுக முடிவுக்கு பின்னர், யுக முடிவுக்கு முன்னர் இறைவன் இவ்வணையை வீழ்த்த நாடும் போது அது விழுந்து மீண்டும் யஜூஜ் மாஜூஜ் கூட்டத்தினர் வெளிப்படுவார்கள். இதை சூரா அல் கஹ்ஃப் 98 வசனம் பின்வருமாறு நமக்கு சொல்லி காட்டுகின்றது.